மேரி கோம். மேரி கோம் கிடைச்சிருக்கும். எங்க
காலேஜ் அதை விட கம்மியான ஃபண்டிங் எல்லாம் தான் இருந்திருக்கும். எங்களுக்கு கம்யூனிகேஷன் லேப் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கிடையாது. திஸ் இஸ் நாட் டு என்ன அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கோ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை, நான் யாரையோ பற்றி பேசுறதுக்கு நான் என் லைஃப்ல நான் கற்றுக்கிட்டதான் அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நான் வந்து கம்யூனிகேஷனில் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படிலாம் ரெண்டு மிஸ் ஆகி தான் வந்திருக்கோம். பட் எங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட வாடிசர்ஸுமே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான் அந்த ஃப்ரெண்டு, அது ஸ்கிரீன் மாதிரி முடியெல்லாம் வச்சுருப்போம். அப்போ நாங்கள் ஒரு டைம் வச்சுக்கிறோம், ஈவினிங் க்ளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு போனப்புறம் ஹாஸ்டலில் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் வாக்கிங் போயிட்டு அப்படியே இங்கிலீஷில் பேசுவோம். அது இனிஷியலாக எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அது வராது அவ்வளோவா. லைக் எங்கள் கிளாஸ் பசங்களை பற்றி பேசுவோம், எங்கள் மேமை பற்றி பேசுவோம், அவங்க நடந்தது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் நாங்கள் வந்து அதை இங்கிலீஷில் அதை இங்கிலீஷில் பேசி கூட ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தே அப்போல்லாம் மொபைல்ஸ் எல்லாருக்குமே இப்போல்லாம் இப்போ தேர்ட் இயர் அந்த டைம் தான் மொபைலே வந்துச்சு. கம்யூனிகேஷன் சேனல்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் உங்கள் கம்யூனிகேஷன் வளரும் போது ஒரு கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பேசுறீங்களான்னு ஃபஸ்ட்டு தைரியமாக இருக்கணும். வெரி கான்ஃபிடென்ட் பர்சன் எதனாலும் ஹேண்டில் பண்ணுங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் போகிற ஜாபுக்கு கண்டிப்பாக உதவாது. நம்ம வந்து கட்டுக்கட்டாக புக்ஸ் படிக்கிறோம்ல, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் வர்க்கிங். ஆனால் இந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அவை கொடுக்குற வேலையை செய்கிறதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். மார்க் ஓரியன்டாக படிக்கிறத விட காலேஜ் லைஃப்பில் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது நல்லது. அதை நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் வந்து யுவர் கான்ஃபிடென்ஸ், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ். அந்த டெக்னிக்கல் நாலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே இப்போ ஜென்ரல் ட்ரெண்டிங் என்னென்னா இந்த சிஎஸ்சி ஐடி, நானுமே ஐடி பேக்ரவுண்டில் தான் இருக்கிறேன். பட் உங்களோட ப்ரொஃபஷனில் முடிஞ்சுன்னா நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும், உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற ஜாப்ஸ் கிடைக்கிறது. பட் டெஃபினெட்லி நீங்கள் அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. என்னோட நான் இசி கிராஜுவேட், என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து லைக் கம்யூனிகேஷன் பேக்ரவுண்ட் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பேக்ரவுண்டில் கிடச்சி நான் அந்த ஒர்க் பண்ணும்போது மொபைல் கம்யூனிகேஷன் ரீச் ரிலேட்டடாலாம் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது நம்ம படித்ததெல்லாம் செய்கிறோம்ல, ஸோ அந்த உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து திக்காக இருக்கும் நம்ம படித்தது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஐடிக்கு போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு கோடிங் சைடில் டெஸ்டிங் சைட்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக அதுக்கும் போகலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் சைடில் நீங்கள் உங்களை ஸ்ட்ரெங்கன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு ஐடி அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து நான் லைக் இந்த மாதிரிலாம் நாங்கள் இங்கிலீஷில் பேசணும், ப்ளேஸ் ஆகணும், லைஃப் ஈஸியாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். இது நான் என்னோட பாசிட்டிவ் சைடாக சொல்கிறேன். நெகட்டிவ் சைடாக நான் காலேஜில் என்னெல்லாம் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் திங்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நான் நோட் பண்ணியிருக்கேன், ரெகுலர்ஸ் ஆஃப் மை காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நினைப்பேன். ஒரு வேலையுமே இருக்காது, ஆனால் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் பே பண்ணி தான் வாங்குவோம். லைக் நாங்கள் மதுரையில் போயிட்டு ஒரு வாரம் போய் ஸ்டே பண்ணி அங்கே போய் ப்ராஜெக்டை கிராப் பண்ணிட்டு வந்து தான் ப்ரெசென்ட்லாம் பண்ணுவோம். பட் நான் நினைக்கிறேன் சப்பு மாதிரி அந்த ப்ராஜெக்ட் கூட நம்ம அப்போ பண்ணலையே, ஏன் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. பட் அது நமக்கு தான் ஒரு ஸ்கோப் இல்லை நம்ம ஏரியா. இஃப் பாசிபிள் வந்து இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். லைக் நம்ம காலேஜில் என்கரேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ, லைக் வி ஹாவ் டு ஷோ இட் இன் அவர் ரெஸ்யூம்ல, அதுக்காகவே நாம் பண்ணுவோம். பட் இஃப் யூ ஹாவ் சச் சான்சஸ் ஃபார் ஷுர் யூ ஷுட் டூ இட். லைக் நாங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போய் பேசுகிறதே அந்த டைமாக தான் இருக்கும். யூ கெட் கிரேட்டர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நாலேஜ் நிச்சயமாக வளரும். ரெண்டு மூணு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வரும், உங்களோட நாலேஜும் இன்னும் பெட்டராகும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் இந்த பெய்டு ப்ராஜெக்ட் வாங்காமல் நானும் அப்படி நினைக்கிறேன் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது வந்து அந்த மொமெண்ட்டில் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து என்ன சொல்கிறது முன்னாடியே திங்க் பண்ணுவோம், இதை நான் நாலுமே சேர்ந்தா பண்ணுவோம், சிங்கிள் ப்ராஜெக்ட் கூட கிடையாது நமக்கு. ஸோ இஃப் பாசிபிள் அதுக்கெல்லாம் சான்ஸ் இருந்துச்சு.
பாஸ்அவுட் ஆகும்போது என்னோட பர்சன்டேஜ் வந்து 77. அவ்வளோதான், இவ்வளோதான் படிப்போம், அவ்வளோதான். அந்த ஸ்டடி ஒர்க்கர்ஸில் கடைகளால் படித்து என்ன எழுத முடியுதோ அந்த மாதிரி எழுதிட்டு அப்படிதான் இருப்போம். ஆனால் வந்து தேர்ட் இயர் மெட்டில் வந்து நாங்கள் அலர்ட் ஆனதுனால லைக் லைஃப் எங்களுக்கு ஈஸியாக பார்த்து அமைஞ்சிது. ஆர்எஸ் அகர்வால் புக்கை வச்சு டெய்லி ஆப்டிடியூட் போடுறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்குறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் படிக்க சொல்லுவாங்கல்ல, அதையும் நாங்கள் வந்து ஒரு அந்த தேர்ட் இயர் எண்ட்லாம் வந்து, அதாவது காலேஜ் லைஃப் ஜாலியாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல பண்ணுற ஃபோக்கஸ் வந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் படிக்கலாம் படிக்கலாம்னு சொல்லுவாங்க, அதில் இந்த பொண்ணுங்களுக்கு இந்த வியாதி வந்து எதுவுமே படிக்க எதுவுமே தெரியலடி அப்படிவாங்க என் கிளாஸ்லாம். அப்பா அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டெல்லாம் வந்து நான் நம்பவே கூடாது. ஏதாவது ஜெனரலா